கற்போம் கற்பிப்போம் வணக்கம் நம்ம எல்லாருமே ஒரு ஃபைலை ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஹைட் பண்ணுவோம் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக சில பர்சனல் ஃபைல்ஸ் இருக்கும் அது இமேஜஸோ வீடியோவோ ஆடியோவோ டாக்குமெண்ட்டோ இப்படி நமக்கு இருக்கிற இந்த பர்சனல் ஃபைல்ஸை நம்ம எல்லாருமே மேஜராக பண்ணுறது ப்ளே ஸ்டோர் போவோம் நம்மளுக்கு தேவையான பர்சனல் ஃபைல்ஸை லாக் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் லாக்கோ இல்லை ஒரு இமேஜ் லாக்கோ இல்லை ஒரு வீடியோ லாக்கோ அதை இன்ஸ்டால் பண்ணி அதில் நமக்கு தேவையான அந்த பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாமே ஹைட் பண்ணி வைப்போம் ஸோ இப்படி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் பேட்டரி எடுக்கும் நம்ம ஃபோனில் ஆல்ரெடி நிறைய அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம் அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பேட்டரி எடுக்கிறது பார்த்தாமல் இந்த அப்ளிகேஷனும் இன்னும் உங்களுக்கு தேவையில்லாமல் பேட்டரி எடுக்கும் ஸோ அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் ஃபோன்லேயே டிஃபால்ட்டாக இருக்க உங்கள் ஃபோன் ஃபைல் மேனேஜர் மட்டும் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோனில் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ ஜஸ்ட்டு மேலேருந்து கீழே லாங் ஸ்வைப் பண்ணுங்கள் இப்போ ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டும் அடுத்து கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டும் கேட்கும் நீங்கள் போட்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பாஸ்வேர்டு போட்டோம் அப்படின்னா அந்த ப்ரைவேட் ஃபைல்ஸ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அந்த ப்ரைவேட் ஃபைல்ஸுக்குள்ளே தான் நமக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ மொத்தம் ரெண்டு வகையில் நமக்கு தேவையான ஃபைல்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வழி ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கே பாட்டமில் கீழே இருக்க மோர் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இங்கே மேக் ப்ரைவேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க திரும்ப ஒரு வாட்டி உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ மேக் ப்ரைவேட் கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் செல் பண்ண அந்த ஃபைல் உங்களுக்கு அந்த ப்ரைவேட் ஃபோல்டரில் மூவ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ஃபைல் வேணாலும் சரி எந்த ஃபைல் வேணாலும் சரி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ப்ரைவேட்டாக போட்டுக்கலாம் ஸோ இது ஒரு வழி இன்னொரு வழி என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி லாங் ஸ்வைப் பண்ணி அந்த ப்ரைவேட் ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்ட் போட்டு ஸோ இங்கே மேலே இருக்க இந்த 3 dot லைனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இங்கே ஆட் ஃபைல்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது அந்த ஃபைல்ஸ் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டரில் செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபைலை செலக்ட் பண்ணி கீழே ஓகே கொடுத்துருங்க ஸோ அவ்வளோதான் ஸோ இது செகண்ட் மெத்தட் இந்த மாதிரி ரெண்டு வழியில் உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை நீங்கள் ப்ரைவேட் ஃபைல்ஸுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு ஃபைலை நம்ம ஹைட் பண்ணிட்டோம் அந்த ஹைட் பண்ண ஃபைலை எப்படி திரும்ப அன்ஹைட் பண்ணுறது அதாவது நம்ம மறைச்சி வச்சுருக்க இந்த ஃபைலை திரும்ப எப்படி நார்மலாக பழையபடி கொண்டு வர்றது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு அந்த ப்ரைவேட் ஃபைல்ஸுக்குள்ளே போயிடுங்க உங்களுக்கு எந்த ஃபைலை அன்ஹைட் பண்ணணுமோ அந்த ஃபைலை ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இங்கே கீழே ரிமூவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போது எந்த லொக்கேஷனில் அதாவது எந்த ஃபோல்டரில் அந்த ஃபைலை சேவ் பண்ணணுன்னு கேட்கும் ஸோ உங்களுக்கு தேவையான ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ரிமூவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபைல் திரும்ப அன்ஹைட் ஆகிடும் அதாவது திரும்ப நார்மலாகவே பழையபடி உங்கள் ஃபைல் மேனேஜருக்கே வந்துடும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களோட பர்சனல் ஃபைல்ஸை உங்களோட ஃபோன் ஃபைல் மேனேஜரில் நீங்கள் ஹைடும் பண்ணிக்கலாம் அன்ஹைடும் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்லோட் பண்ணுறோம் ஸோ நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி